பஸ்ஸின் பக்கம். இன்றைய நாள் சிந்தனையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏலக்காய்க்கு யமனும் அஞ்சுவான், கிராம்புக்கு எக்கிருமியும் அழியுமாம், மிளகுக்கு மீறுவது எதுவுமில்லை. மேற்சொன்ன மூன்றிற்கும் நிறைய மருத்துவ குணமுண்டு. மூன்றும் முக்கியமானது. முதல் இரண்டும் நம் முன்னோர்கள் கூறியது. இன்று மூன்றாவதாக புதுமொழியாக சேர்க்கலாம், அதில் தவறில்லை. திருமண விருந்தில் பாயாசத்தில் ஏலக்காய் போடுவார்கள். ஏலக்காய் பற்றி நிறைய தெரியாவிடனும் குறைந்தது அது பச்சை கலரில் இருக்கும் என்று தெரியும். ஏலக்காய்க்கும் யமனுக்கும் என்ன சம்பந்தம்? பச்சை நிற ஏலக்காயை கண்டால் யமன், அதாவது உயிர் பறிக்கும் கிருமி அஞ்சுவானாம். பச்சை நிற ஏலக்காய்க்கு அவ்வளவு ஏற்றமும் ஏத்தமும் இருக்கிறது. இந்த கொரோனா தொற்றில் கிராம்பிற்கு கிராக்கி அதிகரித்துள்ளது. கிராம்பை பற்றி அறியாதவர்கள் இப்பொழுது பார்க்க துவங்கிவிட்டார்கள். ஏலக்காய்க்கு யமன் அஞ்சுவான், பயப்படுவான். ஆனால் கிராம்பிற்கு எந்த கிருமியும் அஞ்சாது பயப்படாது, மாறாக அழிக்கும் சக்தி கொண்டது என்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஏனால்தான் ஏலக்காய்க்கு யமனும் அஞ்சுவான், கிராம்புக்கு எக்கிருமியும் அழியுமாம். இந்த காலகட்டத்தில் மக்கள் மற்றவரிடம் அறிவுரை கூறும்போது, வெளியில் செல்லும்போது கிராம்பு மிளகு வாயில் போட்டு அடக்கி சப்பி சாப்பிட்டால் தொற்று நம்மை தொடராது என்று ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்று கூடுதலாக மிளகு வருகிறது. மிளகை எதுவுமே மீற முடியாது, எந்த கிருமியும் எதுவும் செய்ய முடியாது என்பதே இதன் இயல்பு. மனித வாழ்க்கையில் யமனும் வேண்டாம், ஏக்கிருமியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்போம். கொரோனாவை, யமனும் கிருமியும் எல்லாவற்றையும் அழிக்க எல்லாம் வல்ல இறைவனை ஒவ்வொரு நாளும் இறைஞ்சி மன்றாடுவோம்.